வணக்கம். இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் டேஸ்டியான நல்ல காரசாரமான புளிச்சக்கீரை பச்சடி செய்ய போகிறோம். இந்த புளிச்சக்கீரை பச்சடி செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த புளிச்சக்கீரை பச்சடிக்கு இன்றைக்கி வந்து வீட்டில் வந்த புளிச்சக்கீரையை யூஸ் பண்ணி நம்ம வந்து பச்சடி செய்ய போகிறோம். இதுலேருந்து நல்ல இலைங்களாக ஒரு பவுல் நிறைய நான் வந்து பறித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளிச்சக்கீரை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ என் கைப்பிடியால் இது வந்து 2 கைப்பிடி அளவுக்கு இந்த புளிச்சக்கீரை இருக்குது. இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு சின்ன பீஸாக 2 பீஸ் வந்து பெருங்காயத்துண்டு வந்து கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அந்த கட்டி பெருங்காயத்தை நம்ம சேர்க்குறப்ப அதோடய வாசம் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து பொரிய விட்டு இதை நம்ம வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதை எடுத்து நம்ம இப்போ வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்து அதே எண்ணெயிலே நம்ம மிளகாய், ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 11 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து எண்ணெயில் வந்து சவக்க நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம். கருக விட்டுறாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துட்டு 1 முழு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் உரிக்கிறப்ப மேல் தோலை மட்டும் லைட்டாக நீங்கள் உரித்து எடுத்துகிட்டு ரொம்ப தோலை ஃபுல்லாக நீங்கள் வந்து உரிக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்கிறப்ப அதோடய வாசம் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம். நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா செவந்து பொறிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு இதை நல்லா நம்ம வந்து ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம அதே பாத்திரத்துலேயே வந்து கொஞ்சமாக, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புளிச்சக்கீரை இதில் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து எல்லா கீரையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா கீரையை வதக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி 2 கரண்டியை வச்சு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி திருப்பி விட்டு வந்து எல்லா பக்கமும் குக் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது சீக்கிரமே வந்து வதங்கி வந்துடும். இது அதிகபட்சம் 5 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிற மாதிரி நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த கீரைக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இதை வந்து வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்த பிறகு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வறுத்து எடுத்த பொருள்லாம் இருக்கு இல்லையா, மிளகாய், பூண்டு, ஜீரகம், இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 தடவை மட்டும் நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் குறை குறைப்பாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் அதோடய டேஸ்ட் நமக்கு வந்து மாறாமல் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச அந்த இலைகள் எல்லாத்தையும் கீரையை நம்ம இதில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துருவோம். இந்த நம்ம பச்சடிக்கு வந்து நீங்கள் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி சாப்பிட்றப்ப தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதையும் நம்ம பல்ஸ் மோடில் 1-2 தடவை நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நைஸாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த புளிச்சக்கீரையை நம்ம வந்து பவுலுக்கு வந்து மாற்றிட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே தாளிக்காமல் சாப்பிட்டாலும் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். தாளித்து சேர்க்குறப்ப வந்து நம்ம அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் நல்லெண்ணெயை சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து சூடாகி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கி நீங்கள் வெங்காயத்தை வந்து அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கண்ணாடி பக்குவம் வர டைம்லேயே நம்ம வந்து இந்த கீரையை வந்து அரைச்சி வச்சு அந்த கீரை விழுத இதை கூட சேர்த்து கலந்துடலாம். வெங்காயத்தை வதக்கிறப்ப நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பை மட்டும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்குவோம். ஏற்கனவே நம்ம கீரைக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்தாச்சு. அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பை சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச கீரை பேஸ்ட்டை இதில் நம்ம வந்து சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த கீரையை நல்லா வெங்காயத்து கூட நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா குக் ஆகி நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே லைட்டாக பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வந்து பரிமாறிடலாம். ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.